ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஸ் கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கக்கூடிய தேதி, அதாவது டியூ டேட்டை விட தள்ளி போச்சு அப்படின்னா என்ன குழந்தை பிறக்கும், பெரும்பாலும் வந்து கேர்ள் பேபின்னு சொல்லுவாங்களா இல்லை பாய் பேபின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அப்படி குழந்தை வந்து டியூ டேட்டுக்கு தாண்டி வந்து பிறந்ததுன்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் என்னென்ன ஆபத்து, அப்படி தாண்டி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பிறக்கக்கூடிய தேதி பார்த்தீங்க அப்படின்னா, உறுதி செய்வதற்கான அறிவியல் பூர்வமான கணக்கு எதுவுமே இல்லைங்க. அதுக்கு மாற்றாக தாயோட, அதாவது ஒரு பெண்ணினுடைய இறுதியான மாதவிடாயோட கணக்கை தாங்க அந்த தேதியை வச்சு தான் வந்து தோராயமாக தான் கணக்கிடுறாங்க. இதுதான் பர்டிகுலர் டேட்டில் குழந்தை பிறக்கும் அப்படிங்களா இல்லைங்க தோராயமாக தான் சொல்லுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாற்றங்கள் நிகழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சகஜங்க. அதாவது லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் வந்து அவங்க கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா, ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா 38-42 வாரத்துக்குள்ளே குழந்தை பிறக்கிறது வந்து சகஜம். இதையும் தாண்டி, அதாவது கரெக்டாக பீரியட்ஸ் டேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 42 வாரத்துக்குள்ளே குழந்தை பிறக்கணும், இது நார்மல். அப்படி 42 வாரங்களை கடந்து குழந்தை வந்து பிறக்கவே இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவர் டியூ பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 38 வாரத்துக்கு முன்னாடி வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்கள ப்ரீமெச்சூர் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பொதுவாக ஓவர் டியூ பேபி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடைக்காதுங்க. இது எதனால் வந்து ஓவர் டியூ ஆயிருக்குன்னா, சில மிஸ்டேக்ஸ்னால நடந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து லாஸ்டோட பீரியட்ஸ் டேட் வந்து சரியாக வந்து கணக்கிடாததுனால இந்த மாதிரி ஓவர் டியூவாக வந்து தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, அப்போ ஓவர் டியூவாக இருக்கிறத அந்த பெண் வந்து சரியாக கணக்கிடலைனா வேறு எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கேன் மூலமாக இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, ஸ்கேனில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையினுடைய எலும்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, இதயம் வளர்ச்சி, இது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி குழந்தையினுடைய தொப்புள் கொடி வழியாக சரியாக வந்து குழந்தைக்கு ஊட்டச்சத்து போகுதா, அதில் ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது இல்லாமல் குழந்தையோட கர்ப்பப்பையில் மிதக்கிற அந்த தண்ணியினுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கா, மருத்துவ ரீதியாக இதனை வந்து நீங்கள் சரியாக இருந்தால் தான் குழந்தை வந்து எத்தனை வாரம் அப்படிங்கிறத அவங்க வந்து கரெக்டாக கணக்கிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெண் வந்து கரெக்டாக நம்ம தேதியை வந்து கணக்கிட முடியலை அப்படின்னாலும் மருத்துவ ரீதி, அதாவது ஸ்கேன் மூலமாக கரெக்டாக இத்தனை வாரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இது எல்லாமே தாண்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அப்படியும் குழந்தை வந்து டியூ டேட்டை தாண்டி போகுதுன்னா ஹார்மோன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதையும் செஞ்சு பார்ப்பாங்கங்க. சரி, டியூ டேட்டே கரெக்டாக வச்சுருக்காங்க, டாக்டரோட ஸ்கேன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையினுடைய வளர்ச்சி 42 வாரத்தை தாண்டிருச்சு, அதாவது டியூ டேட்டை கடந்துருச்சு. இதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா டெலிவரி தள்ளி போகுது அப்படின்னாலே நம்ம பயப்பட தேவையில்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்ம நினைப்பே வந்து விட்டுருணும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் குழந்தை அப்படின்னா பிரசவிக்கும் போது அந்த டெலிவரி டேட் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி தேதி சரியாக கணக்கிடுறதுனாலையும் அந்த மாதிரி பிரசவ தேதி வந்து தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பாரம்பரியமாக கூட இப்போ உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டியூ டேட்டை தள்ளி தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து டியூ டேட்டை தாண்டி பிறந்துச்சுன்னா செகண்ட் பேபிக்கும் அதே மாதிரி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அது இல்லாமல் ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக வெயிட், உடல் எடை வந்து அதிகமாக காணப்பட்டாலுமே டெலிவரி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொதுவான கருத்து தாங்க, இது நான் சொல்லலை. அதாவது இது பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியூ டேட்டை தள்ளி போச்சு அப்படின்னா நாள்பட்டு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஆண் குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, இப்படி ஒரு கூற்று வந்து உலகத்தில் வந்து இருக்குங்க. அதே மாதிரி இப்போ டியூ டேட்டை தள்ளி குழந்தை பிறந்துச்சுன்னா என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வயிற்றில் இருக்கும் குழந்தையை பார்த்தீங்க அப்படின்னா உயிருடன் வயிற்றுக்க உதவுவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொப்புள் கொடி தாங்க. அந்த தொப்புள் கொடி வழியாக தான் குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து போகுது. குழந்தை வந்து வளர வளர அந்த தொப்புள் கொடியும் வளர்ந்துட்டே தாங்க இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை பெற்றவுடன் குழந்தை வந்து வெளியேற வேணுங்க. ஆனால் ஏதோ சில காரணங்கள் நாங்கள் அது தடைபடும் போது குழந்தையினுடைய தொப்புள் கொடியும் பழசாயிருங்க.
அப்படி இல்லைனா குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப தொப்புள் கொடியினுடைய வளர்ச்சியும் இருக்கணுங்க. அப்படி இல்லாத போது குழந்தையினுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குழந்தைக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வழக்கத்திற்கு மாறாக அதிக எடையுள்ளதாக வளர்ந்துருச்சு அப்படின்னா டெலிவரி அப்போ நார்மல் டெலிவரி ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ வந்து சிசேரியன் பண்ணி தான் எடுக்க மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையினுடைய வளர்ச்சி படிநிலைகளில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படலாங்க. ஏன்னா குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க. அதாவது ரொம்ப மெச்சூர்டான பேபியாக இருப்பாங்க. அது வாழ்நாள் முழுவதும் அவங்க மெச்சூர்டான ஒரு நிலைமையிலேயே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தை வந்து முழு வளர்ச்சி பெற்ற பிறகும் உள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா குழந்தை வந்து மிதக்கிறதுக்கு அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு வந்து பத்தாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயில் தொற்று ஏற்பட்டு குழந்தைக்கு வந்து வயிற்றுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஏற்படுற கூட வாய்ப்பு இருக்குங்க. சரி, ஒரு அம்மாவா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து நீங்கள் ரிலாக்ஸாகவே இருக்கணுங்க. குழந்தை பேர் அப்படிங்கிறது குறித்த அதீதமான கற்பனை, வீணான பயம், இந்த மாதிரியெல்லாம் நினச்சி உங்களை நீங்கள் எங்களே மன ரீதியாக ஒரு குழப்பத்தில் இருக்கவே கூடாதுங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் நம்பர் ஒன். அதே மாதிரி தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கிட்டே இருக்கணுங்க. தொடர்ந்து குழந்தையினுடைய வளர்ச்சி, குழந்தையினுடைய அசைவு, அதை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேன் பண்ணும்போதும் குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எழுதியிருப்பாங்க குழந்தை வந்து இத்தனை வாரத்துலேருந்து இத்தனை வாரத்துக்கான வளர்ச்சி வந்து இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா உங்கள் மருத்துவரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தேதி தள்ளி போகுது அப்படின்னா குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்கணும், இல்லைனா சிசேரியன் மூலமாக குழந்தையை வந்து வெளியே எடுத்துருவாங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தை பேர் வந்து நான் குறிப்பிட்ட நாளுக்கு மேலே, அதாவது ஓவர் டியூ ஆகிறதுக்கான காரணம் என்ன, இப்படி ஓவர் டியூ ஆச்சுன்னா குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, ஓவர் டியூவை வந்து எப்படி கணக்கிடுறாங்க, அது மாதிரி ஓவர் டியூ ஆனால் அது என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.